ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு இந்தோனேஷிய பயங்கரமான பேய் படம். இந்த பேய் படத்துல இந்த ஜாதி கலவரம் மத கலவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரே மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ஒரு ஊருக்குள்ள பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கிராமத்தோட பேரு வினங்கோ. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணிக்கவும் செய்யறாங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆவிகளும் அந்த ஆவிகளால இறந்து போன மக்களும் ஒரு ஊரையே ஆக்கிரமிச்சுட்டு யாரையும் வாழ விடாம பண்ணிட்டு இருக்காங்க. பொழுது சஞ்சா போதும், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த ஆவிகளை பத்தி தப்பா பேசினாலோ இல்ல தெரியாதனமா வெளியில வந்தாலோ அவங்க எல்லாம் யாரையும் உயிரோடு விடுறது இல்ல. இப்படிப்பட்ட கொடூர ஆவிகளை, ஜாம்பி மாதிரி அனாமத்தா சுத்தி திரியிற அந்த ஆவிகளை எப்படி மேலகத்துக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லக்கூடியதுதான் மாலம் பரா ஜகனம் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷிய பேய் படம். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்திருக்குங்க. அதனால ஊர் மக்களே கூடியிருப்பாங்க இல்லையா. அப்படி கூடிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்ப இறந்து போனது ஊர் தலைவர். அவரு நம்ம ஊர்ல இருக்க பாலத்துல யாரோ ஒருத்தர் கண்ணா பின்னு வெட்டி கொண்டு இருக்காங்க. பலவிதமான வெட்டுக்காயங்கள். மேபி அவன் நம்ம ஊரை சேர்ந்தவனாவும் இந்த தலைவருக்கு சொந்தக்காரனாவும் தான் இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்திருக்கவங்க பேசிட்டு இருக்கவங்க எல்லாரையும் ஒரு போட்டோகிராபர் போட்டோவும் எடுத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல எதிர்பாராத விதமா டக்குன்னு ஒரு பெட்ரோல் பாம்பு திடீர்னு வந்து விழா எல்லாரும் நில குறைஞ்சு போயிடுறாங்க. அதுல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தீயும் பிடிச்சிருதுங்க. இன்னொரு பெட்ரோல் பாம்பு அந்த வீட்டு மேலேயே போடுறாங்க. இறந்து போன அந்த உடலை கழுவி சுத்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் விட்டுட்டு ஊர் மக்கள் மொத்த பேரும் யார் அந்த பாம்பு போட்டாங்களோ உன்னை துரத்தி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சேசிங் பண்றாங்க. பைனலா அவனை பிடிச்சிடுறாங்க. யாரா நீ, எதுக்காக அப்படி பண்ண, உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு திரும்ப திரும்ப கேட்க அவன் எந்தவித பதிலும் சொல்லாததுனால அவனை அதே இடத்துல குத்தி கொண்டுறாங்க. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க, வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதை அணைக்கிறாங்க. அந்த சமயத்துல இறந்து போன பணம் திடீர்னு எழுந்து உட்கார அந்த இடத்துல டைட்டில போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா 2023 ஜர்கட்டா அப்படிங்கிற இடத்த காட்டுறாங்க. அது ஒரு சிட்டி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு வயசானவர் இறந்து போயிருக்காரு. அவருக்கான இறுதி சடங்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இறுதி சடங்கு செய்யறதே அவரோட பேரன் தான். அவனோட பேர் ரென். அவன் இறுதி சடங்கு செஞ்சுட்டு அந்த தாத்தாவோட பர்சனல் ரூம்குள்ள போறான். அந்த தாத்தா ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்திருக்காருங்க. ரென்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவரு தனியா அவனை வளர்த்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு சீக்கிரட்டையும் சொல்லல. பட் செத்ததுக்கு அப்புறம் சின்னதா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்காரு. பாருப்பா, உனக்கு எந்த ஒரு சீக்கிரட்டையும் சொல்லல, ஒரு சின்ன கில்டி காம்ப்ளெக்ஸ்னாலதான். நீ என்ன பண்ண, நான் இறந்து போயிட்டேன்னா வினோங்கோ அப்படிங்கிற கிராமத்துக்கு என்னோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அங்க நீ அடக்கம் பண்ணு. அதுக்கான அட்ரஸ் கீழே இருக்க டிரால ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன். அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கான விடையும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அந்த சமயத்துல இந்த பையனோட ஃப்ரெண்ட் மார்டின் சிஸ்கான்னு ரெண்டு பேர் வராங்க. ஏ மார்டின், நீயும் வரியாடா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாடா, ஆம்புலன்ஸ் டிரைவர் டார்ஜா ரெடி ஆயிட்டாரு, தாத்தாவோட பாடியை உள்ள எடுத்தா நம்ம அந்த ஊருக்கு போறதுக்கு சரியா இருக்கும்டா அப்படின்னு அவ சொல்ல, ஃப்ரெண்ட் சிஸ்காவை பார்த்து நீயும் வரியா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பா நான் மார்டினுக்கு துணையா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆம்புலன்ஸ் வண்டியில அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே டிரைவர் கேக்குறாரு, ஏன்பா இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா, உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்ல இல்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நம்ம ஜிபிஎஸ்ல அட்ரஸ் போட்டு நம்ம சர்ச் பண்ணி போலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு குக்கிராமம் மாதிரி வருதுங்க. காடு இருந்த காடாவும் இருக்கு. அதுக்குள்ள வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரே வயசானவங்க மட்டும் தான் கிராஸ் பண்ணி போறாங்க. அடுப்பெருக்கே ஒரே விறகு சுழிகளை மட்டும் பொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கார் போறதை பார்த்துட்டு அவங்க வினோதமா பாக்குறாங்க. திடீர்னு ரென் மொபைல பார்க்கும் போதுதான் ஜிபிஎஸ் இந்த ஊருக்குள்ள வந்த உடனே கட் ஆயிடுச்சுங்கிறது தெரியுது. ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி வழி கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள போறது, யாருக்கிட்டே வழி கேட்கலாம் அப்படின்ட்டு வழியில ஒரு பாட்டி விறகு பொறுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. உள்ளே தள்ளாடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வினோங்கோ இப்படி போனா வருமா அப்படின்னு கேட்டோன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி வாய திறக்காமே பதில் சொல்லுவாங்க. பட் இவங்க ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறமும் அந்த ஆம்புலன்ஸையே வினோதமா பாக்குறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்ச தூரம் போயிருக்கோம், இன்னொரு வயசான தாத்தா போவாரு, அவரும் வினோதமா பாப்பாரு. அதுக்கப்புறம் வெல்கம் போர்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா கார் ஸ்டக் ஆகி அப்படி நிக்குமா. என்னடா பண்றது, ஊருக்குள்ள போனத்தை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் இறங்கி இந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் தள்ளுங்க, நான் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு டிரைவர் சொல்ல எல்லாரும் இறங்கி தள்ளுறாங்க. ஒரு வழியா ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ஊருக்குள்ள போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்தி சாயிர டைம். சோ வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாரும் ஏதோ ஒரு சாம்பிராணி புகையை போட்டுட்டு வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பொம்மை மாதிரி கட்டிட்டு உள்ள போயிடறாங்க. இவங்களும் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வராங்க. என்னடா இது, ஒரு ஈ காக்காவை காணுமே, இங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்க போனாங்க, எல்லாரும் பொழுது சாயறதுக்குள்ள தூங்க போயிட்டாங்க, ஒருவேளை கரண்ட் இல்லையோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி வருதுங்க. இதை பார்த்தா வீடு மாதிரி இல்லையே அப்படின்னு ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு இறங்கி பார்த்தா அந்த இடத்துல சர்க்கா 1930 எழுதி இருக்கு. அதே சமயத்துல அங்க இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு டிவி பாத்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா ஓடி வந்து டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு, ஏண்டி இருட்டானா டிவி பாக்க கூடாதுன்னு தெரியாதா, பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அவளை புடிச்சு திட்ட, அவளுக்கும் அம்மா நீங்க இந்த பேய் கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க, இப்ப பார்த்தாலும் ஜகனம் நைட்டு அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டுறீங்க, அந்த ஜகனம் நைட்ல பேய் எல்லாம் வெளில வந்து ஆடிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு அவ அவதூறா பேசிடுறா. ஏண்டி அது மாதிரி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, ஏண்டி பேசுன ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுந்து போக இந்த பக்கம் காட்டுறாங்க. ஐயோ பணத்தை எடுத்துட்டு வந்தா இப்படி இந்த ஊரு அடைஞ்சு போய் கிடக்குது, என்ன
என்ன பண்றது, வேற வழி இல்ல, சூரிய உதயம் வரைக்கும் இந்த கார்லயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த காருக்குள்ள தூங்க போயிடுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ டிரைவரோட குரட்டை சுத்தம் ஹை பிச்சுக்கு போக ரெண்டு நாள தூங்க முடியாது. தூக்க கலைஞ்சு எந்திரிச்சிடறான். அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு காரை விட்டு இறங்கி சுத்தி முத்தி பாத்துட்டு ஒரு லைட் இருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு அந்த பக்கமா சூச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சலசலப்பா ஒரு சத்தம் கேக்குமா. என்னடா அது சத்தம் கேக்குது, இலைகள்லாம் முறியற மாதிரி இருக்குன்னு சுத்தி முத்தியும் பாக்குறான். ஒன்னையும் காணும். திடீர்னு மேலேந்து கிறுக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்டோன்ன அப்படியே அண்ணாந்து பாப்பானா. இப்படிதாங்க, ஒரு பேய் கொடூரமா தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடலான்னு பார்த்தா இன்னொரு பேய் அவன கத்தியால வெட்ட வருது. இன்னொரு பேய் மரத்துல இருந்து தலகில இறங்கி வரும் பாருங்க. இதெல்லாம் பாத்துட்டு இவன் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். அதே சமயத்துல ஒரு பொண்ணு பேய பத்தி தப்பா பேசினா இல்லைங்களா, அவளுக்கு சாமி வந்த மாதிரி ஆடுறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவங்க அப்பா வந்து அவளை புடிச்சு அடக்க அவங்க அப்பாவே பலார் பலார் பலார்னு விடுறா. பக்கம் காட்டுறாங்க. ரெண்டும் அந்த பேய்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அதுல ஒண்ணு கத்தி வச்சுக்கிட்டு இவன் ரச துரத்துமா. தடுமாறி அவன் கீழே விழ அவனை விட்டு போகும் பாருங்க. அந்த சமயத்துல டக்குன்னு திரும்பிடுறான். அவன் முகத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுதுங்க. அப்படியே அவன் வேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்தா மூணும் காட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்குங்க. இவன் விழுந்துடுச்சு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு அவங்க அப்பாவை புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறா. அவரு எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு, முடியவே இல்லங்க, கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கட்டத்துல அவ சோஃபால போய் விழுந்துடுறா. இவரும் மகளே என்னாச்சு, முழிச்சுக்கோமா முழிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு கிட்டக்க போக இன்னும் ஓடி வந்து பலார்னு ஒரு அற விட்டுட்டு அவரு மேலே பாஞ்சு பொதுகு மேல ஏறி உட்காந்து கும்மாங்குத்து குத்துறா. அந்த சமயத்துல அவங்க அம்மா தடுக்க வர அவங்கள புடிச்சு ஒரே தள்ளு அவங்க கதவை உடச்சுக்கிட்டு வெளியில வந்து விழ ரெண்டும் வாசலுக்கு வெளியில மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்கான். உள்ள பார்த்தா அவ செவுத்து மேல ஏறி அப்படியே அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு கொரளி வித்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு அப்படியே வாசலுக்கு வெளியில வரா. அந்த இடத்துல இருந்து எடுத்தேன் ஓட்டோன்ட்டு ஓட ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஜாம்பிகள் எல்லாம் எப்படி நடந்து வரும், அதே மாதிரி கொத்து கொத்தா ஆவிகள் அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு திரும்ப காட்டுக்குள்ள ஓட அங்க ஒரு போனோம் அப்படியே தூக்கு மாட்டி தொங்குமா மிரண்டு போயிடுறான். திரும்பவும் ஓட ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கவும் செய்யறான். அந்த சமயத்துல யார் நீ இங்கேயே வந்த அப்படின்னு ஒரு குரல் கேட்க திரும்பவும் பயந்து திரும்புவானா. நல்ல வேலையா இந்த தடவை வந்தது ஒரு அம்மா. ஏப்பா இங்கேயே வந்த, எதுக்காக வந்த, யார் நீ அப்படின்னு கேட்டோன்ன என்னோட பேர் ரென், எங்க தாத்தாவை அடக்கம் பண்றதுக்காக அவர் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் இங்க வந்தேன். அதோ கொத்து கொத்தா வராங்களே அவங்களா உங்க ஊருக்காரங்களா, அவங்க ஸ்லோவா நடந்து வராங்க அப்படின்னு கேட்டோன்ன நீங்க இருக்காத என் கூட உடனே வா, இங்க இருந்த ஆபத்து அப்படின்னு அந்த அம்மா சொன்னா. இல்லம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எங்க தாத்தாவோட டெட் பாடியும் இருக்கு, நான் அவங்களே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன. இல்லப்பா நீ வெளியில அங்கேயும் இங்கே சுத்தி தெரியுது, பயங்கரமான டேஞ்சர், ரிவா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போக அந்த பக்கம் காட்டுறாங்க. ஆம்புலன்ஸ்ல மூணு பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கத்தியோட போச்சு பாத்தீங்களா பேயி, அது வந்து அப்படியே கண்ணாடியை வெட்டுமா, அதுல டிரைவருக்கு வெட்டுப்பட்டுருது. அந்த சத்தத்துல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த மார்டினோசிஸ்காவும் தூக்கத்துல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம கடகடன்னு காரை விட்டு இறங்கினா. அங்க கொத்து கொத்தா பேய்கள் நின்றுட்டு அவங்கள புரட்டி எடுக்குது. ஒரு பக்கம் டிரைவர் நல்லா வசமா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மார்டின் இல்ல நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னோட அவங்க பின்னாடியே போய் ஒரு பாழடைஞ்சு மண்டபத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல டிரைவர் அந்த பேய்ங்க வெட்டியே கொண்டுடுதுங்க. அது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஒரு ரெண்டு பேரும் குடுகுடு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட நல்ல வேலையா ரெண்டையும் அந்த அம்மாவையும் பாத்துறாங்க. என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க, நிறைய கொத்து கொத்தா பேய் வந்து எங்க காரை உடைச்சிருச்சு, ரென் நீ எங்க போன அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டே இருக்கா. டிரைவருக்கு என்னாச்சு அப்படின்னு ரென் கேட்டோன்னா அவரை அந்த பேய்ங்க வெட்டி கொண்டுடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, வாங்க எல்லாரும் கடகடன் வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மாவோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ கதவை திறந்தோன்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த அம்மா, தீரா இவனோட பேர் ரெண்டி, இவங்க ரெண்டு பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க தாத்தாவை அடக்கம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன, ஆமா என்னோட பேர் மார்டின் சிஸ்கா அப்படின்னு சொன்னோன்ன எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அங்க இருக்க சோஃபால உட்காடுறாங்க. எல்லாரும் பயப்படாம இங்கே உட்காருங்க, நீங்க பயந்து போயிருக்கீங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பொண்ணு கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல வெளியில உட்காந்துருக்கவங்களாம் ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்கே, இந்த வீட்டுல இருக்கவங்க உண்மையா மனுஷங்க தானா இல்ல பேயா, எனக்கு பயமா இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த அம்மா மனுஷங்க தான், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசுறத உள்ள இருக்கவங்களும் கேட்டுறாங்க. உடனே அந்த அம்மா தன்னோட பொண்ணு கிட்ட வேற வழியே இல்ல, இவங்களை வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும், இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம், நான் இங்க டீ போடுறேன் நீ போய் வாழைப்பழத்தை எடுத்துருவா அப்படின்னு பொண்ண சொன்னோன்ன அவளும் வாழைப்பழத்தை எடுக்க போறாங்க. அந்த அம்மாவோ எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு அங்க இருக்க சோஃபால உட்காந்து, சரி இப்ப சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னு, எங்க தாத்தாவோட கடைசி ஆசை இந்த ஊர்ல அவரை அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு, அதனால ஜிபிஎஸோட உதவியோட இந்த ஊருக்குள்ள நாங்க வந்தோம். வரும்போதே அவங்க கார் ஸ்டக் ஆனதுல இருந்து அவங்க தூங்கின வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பேய் வந்ததெல்லாம் சொல்றான், டிரைவர் இறந்ததெல்லாம் சொல்றான். சரிப்பா உங்க தாத்தாவோட பேர் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொன்னோன்னு, அவர் ரிட்டையர்ட் சோல்ஜர் அப்படின்னு சொன்ன, ஆமாப்பா இங்க சோல்ஜர் ஆபீஸ் ஒன்னு இருக்கு, பட் நான்
இதுவரைக்கும் உங்க தாத்தாவை பத்தி கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க பொண்ணு தீராவும் வந்து வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க பாருங்க, எல்லாரும் அமைதியா கேளுங்க, பயப்படாதீங்க, நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த ஊர்ல நீங்க பார்த்தது எல்லாமே பேய், எல்லாமே இறந்து போனவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டவங்க, சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, இது மாதிரியான ஆத்மாக்கள் இந்த ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுவும் வருஷத்துக்கு 3 நாள் 3 ராத்திரி அந்த பேய்கள் இங்க ஃப்ரீயா சுத்தி வரும். இந்த சமயத்துல அதுகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுங்க நம்மளை கொண்டுடும். அந்த ராத்திரியோட பேர் ஜெகனம் நாங்க வச்சிருக்கோம். நீங்க இப்ப 1 ராத்திரிய கடந்துட்டீங்க, இன்னும் 2 ராத்திரி இருக்கு. சோ உங்க தாத்தாவை அடக்கம் பண்ணிட்டு நீங்க 2 ராத்திரி கழிச்சு நீங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அவங்களோட பொண்ணு டீராவும் நானும் அந்த பேய்களால பாதிக்கப்பட்டேன், கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கன்னு அந்த பொண்ணு வார்ன் பண்றா. உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், எப்படி இந்த பேய்கள் அந்த ஊருக்குள்ள வந்துச்சுட்டு. அதை பத்தி நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஊர்ல இணைப்பிரியாத தோழர்கள் 2 பேர் இருந்தாங்க, மாலிக் அண்ட் பகிதார். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினாங்க, ஒன்னா விளையாண்டாங்க, பிரியவே மாட்டாங்க, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. திடீர்னு ஒரு நாள் பகிதார டவுன்ல இருக்கிற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலி டவுனுக்கு போயிட்டாங்க அவனை கூட்டிட்டு. சோ மாலிக் மட்டும் தனியாரா நிலைமை. பட் சில காலங்களுக்கு அப்புறம் பகிதார் இந்த ஊருக்குள்ள வரும்போது இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துட்டு வந்தான். இந்த சமயத்துல எல்லாரும் வளர்ந்து பெரியவங்களா இருந்தாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லைங்க. மாலிக்கும் அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு. அதே சமயம் பகிதாரும் நல்ல ஒரு அந்தஸ்தோட இருந்தான். இங்க மெயினா நடக்கிற பிசினஸ் என்னன்னா கறிகள் எல்லாம் வெட்டி அதை சேல்ஸ் பண்றதுதான் பயங்கரமான பிசினஸ். பகிதார் அதை பார்த்துட்டு நாமளும் அதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்கு எதிர்ப்பா அதை தொடங்கினான். நல்ல 2 பேருக்குள்ள மனசுல மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அடிதடிக்கு மாறிச்சு. பகிதார் ஒரு கம்யூனிஸ்டத்தை சேர்ந்தவன், சோ அதன்படி அவங்களோட குரூப் அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அடிதடி சண்டை வெட்டுக்குத்தா மாறிச்சு. இந்த குரூப் அந்த குரூப்ல இருக்கவங்கள கூட்டிட்டு போய் கொள்றது, அதே மாதிரி இவங்க பண்றது, அப்படி மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. மாலிக் வேற யாரும் கிடையாது, என்னோட அப்பா தான், அவருக்கு மட்டும்தான் என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஏன், நான் எங்க ஒளிஞ்சு விளையாடுறது கூட அவருக்கு தான் தெரியும். கூட விளையாடுற பசங்களுக்கு கூட என்ன பத்தி தெரியாது. எனக்கு ஒரு அக்கா இருந்தா, அவளோட பேர் மீரா. அவ இந்த ஊர்ல இருக்க போட்டோகிராஃபர் கூட நல்லா பழகினா, அதனால அவ கர்ப்பமும் தரிச்சிட்டா. அவரோ தங்களோட காதல் கதையை பத்தி அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அக்காவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அரசாங்கம் மிலிட்டரி இறக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இனிமே மிலிட்டரி ஆட்சி கொண்டுட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணுவேன். பகிதார் சும்மா இல்ல, அன்னைக்கு நைட்டே எங்க அப்பாவை அடியோட அழிக்கணும்னு நினைச்சான். 2 படையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கலான ஆயத்தம் பண்ணாங்க. டக்குனு எங்க அப்பா ஊரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல எல்லாருமே இருந்தாங்க, எங்க அக்காவும் இருந்தா, போட்டோகிராஃபரும் இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் பகிதார் பண்ற அட்டுழியத்தை பத்தி எடுத்து சொன்னாரு, அவரு மதத்துக்கு பண்ற துரோகத்தையும் பத்தி சொன்னாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட அவர் எப்பவும் யூஸ் பண்ற ஜபமாலையை கொடுத்து, என் 2 மகள்களையும் நல்லா பாத்துக்கோ, நான் திரும்ப வரலன்னா நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எங்க அக்கா அவளோட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தோன்ன அவளும் அமைதியாயிட்டா. உன் கழுத்துல கிடக்கிறது கூட அதே ஜபமாலை மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா ரெண்டு பார்த்து சொன்னோன்ன, எந்த ஜபமாலை எதுன்னு ஒண்ணும் புரியாம அவன் குழம்பு போயிருக்கான். இராத்திரியே 2 பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த ஊர்ல பெரிய கலவரத்தையும் உண்டு பண்ணிட்டாங்க. 2 படையும் ஒன்னா ஒரு இடத்துல சந்திச்சிச்சு. தலைவர்கள் 2 பேரும் அமைதியா இருந்தாலும் கூட இருந்த தொண்டர்கள் அமைதியா இல்ல. உங்களுக்கு முன்னாடியே அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலவரம் பெருத்துச்சு, ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, ஊரே மடிஞ்சிச்சு, ரத்த ஆறா பெருக்கெடுத்து ஓடுச்சு. இந்த சண்டை அன்னைக்கு நைட் ஃபுல்லா நடந்தது. நடந்த சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு 2 பேருமே உயிரை விட்டுட்டாங்க. அந்த ஊரே ஒரே பொணமா கடந்துச்சு. அந்த பொண குவியல்களுக்கு நடுவுல 2 பேர் மட்டும் அந்த சண்டையை முதல் முதல்ல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. அந்த 2 பேர் மட்டும் தனியா நிக்க அந்த இடத்துக்கு போட்டோகிராஃபர் வந்தாரு. நீங்க 2 பேருமே கரெக்டான நேரத்துல சரியான சண்டையை மூட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டான். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தவங்க தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிக்க, ரென் உடனே, அப்போ மாலிக் அண்ட் பகிதர் இவங்க 2 பேரோட பணத்தை எங்க பொதுச்சிங்கன்னு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா பார்த்து கேட்டோன்னே, இன்ன வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது அவங்களோட டெட் பாடி எங்க இருக்குன்ட்டு. இந்த 3 நாளைக்கு மட்டும் அவங்களோட ஆட்டம் தாங்க முடியாத கொலவெறியா நடக்கும். உங்களோட குரூப்பும் ஆவியா வருவாங்க, அவங்களோட குரூப்பும் ஆவியா வருவாங்க, எல்லாரையும் கொண்டு போடுவாங்க. பத்தாததுக்கு உயிரோட இருக்கவங்க யாராவது தப்பித்தவறி வெளியில போயிட்டு அவங்களும் சாவாங்க. இந்த ஊருக்குள்ள யாராவது புதுசா வந்துட்டா அவங்களையும் அந்த பேய்கள் விடாது. இந்த 3 நாளை நீங்க கழிச்சுதான் ஆகணும். விடியட்டும், உங்க தாத்தாவை அடக்கம் பண்ணலாம், அது வரைக்கும் நான் பாய் போடுறேன், படுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னா சரிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்களும் ஆளாளுக்கு படுத்து தூங்க போறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கதவுல இருக்க தாப்பால யாரோ வெளியிலேருந்தே கழட்டுறாங்க. கதவு டமால சத்தம் கேட்க தூங்கிட்டு இருந்தா தூக்கத்துல இருந்து எழுந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான். யாருமே இல்லாததுனால கதவு திறந்திருக்கே அப்படின்ட்டு லைட்டா துறப்பா பாருங்க. ஒரு பேய் அப்படியே எட்டி பார்த்து இவ்வளவு பயமுத்துமா, பயந்துகிட்டு டமால கதவு சாத்தனா பின்னாடியே அந்த பேய் நின்னு இவ்வளவு புடிச்சு கழுத்து புடிச்சு நெரிச்சு அப்படியே தூக்குதுங்க. டக்குன்னு இவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்ணத்து கனவுதான். அடுத்த சீன்ல மறுநாள் வெடிஞ்சு போச்சுங்க. தாத்தாவையும் கரெக்டா அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் அந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது டிரார் என்ன பார்த்து, உங்க அப்பா அம்மா வரலையா அப்படின்னு கேட்டோன்னு, எங்க அப்பா அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்களா, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களா,
அதனால அவங்க பாடி கூட கிடைக்கலன்னு எங்க தாத்தா சொன்னாரு. நல்ல வேலையா அவர் என்ன வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்னைக்கு இவ்வளவு பேரை அடக்கம் பண்றாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, வருஷா வருஷம் இந்த மூணு நாளைக்கு பேய்கள் அட்டகாசம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஆனா இந்த வருஷம் உங்களை மாதிரியே சில பேர் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேய்கள் அட்டகாசம் பண்ணும் போது வீட்டுக்குள்ள அமைதியாவும் புராணம் படிச்சுட்டு இருக்கணும், அப்படி படிக்காதவங்க அமைதியா இல்லாதவங்க மொத்த பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டீரா சொல்ல, இதுக்கு வழியே இல்லையான்னா மூணு நாள் அமைதியா அந்த ஊருக்குள்ளே இருந்தாகணும், சரி இருட்டாக போகுது வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு டீரா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக, சிஸ்கா போனை வச்சுக்கிட்டு சிக்னல் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கா, ஐயோ நான் வீட்டுக்கு போனோம்ட்டு அந்த சமயத்துல இவங்களும் வர, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறா, இல்லம்மா நீ ரெண்டு நாள் இங்கதான் தங்கி ஆகணும்னு சொன்னோன்னா என்னால முடியாது, நேற்று நைட்டு வந்த கனவு உங்களுக்கு எல்லாம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்க அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அம்மா ஒரு கூடையை கொடுத்து, இத ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போங்க, நீங்க ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு ரெண்டு கையில கொடுத்தோன்னு, இது எதுக்குன்னு மார்டின் கேக்க, எல்லாத்தையும் டீரா சொல்லுவா அப்படின்னு அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அம்மா. இவங்க அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க, பாழை அணிஞ்சு கிடக்குங்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துலதான் மாமிசத்தெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல, இப்ப இதுக்குள்ள யாருமே வரதில்ல, சோ நம்ம இந்த சடங்கு இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரென் கிட்ட டீரா சொன்னோன்னு, ரென் உடனே மார்டின் கிட்ட, ஏ கார் அப்பப்ப ஸ்டக் ஆகுது இல்லையா, அது என்னன்னு பாருடா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னு, சிஸ்காவும் மார்டின் கூட இருந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் இங்க காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள போன ரென்னும் டீராவும் ஒரு படுதாவை விரிச்சு அதுக்கு மேல அரிசி சில தானியங்கள் எல்லாம் வச்சு அப்படியே அந்த படுதால உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல, நீ என்ன படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, என்னால அதிகமா படிக்க முடியல, ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டேன், பணமும் இல்ல, விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு, இதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும், நீங்க விவசாயம் பண்ணாதான் டவுன்ல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட முடியும், ஆமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, அப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கவே இல்ல, இந்த ஊருக்குள்ள நடக்கவும் நடக்காது அப்படின்னு, இல்ல இவ்வளவு அழகான பொண்ணா இருக்க பாய் ஃப்ரெண்ட் இல்லாமலா இருக்கும் அப்படின்றதுனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மார்டினும் சிஸ்காவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ஷூ காலோட உட்காரலாமு சிஸ்கா கேட்டோன்னா, உட்காரலாம் தாராளமா உட்காருன்னு சொல்லிட்டு டீரா டக்குன்னு எழுந்து உப்பால அவங்களை சுத்தி ஒரு வளையம் போடுறா, அப்புறம் பிரவுன் ரைஸ் ஒயிட் ரைஸ் அதை போட்டுட்டு, இது எல்லாமே அந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தும், நம்ம இதுக்கு நடுவில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரமும் ஆகுதுங்க, எல்லாரும் நல்லா தூங்கி போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்கள சுத்தி பேய்கள்லாம் எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அப்படியே சுத்தி சுத்தி வரும், ஆனா அவங்கள தொட முடியாது. இவங்க எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது சிஸ்கா மட்டும் ஷூக்கால டக்குன்னு அந்த வளையத்துக்கு வெளியில விட்டுறான். இதுதான் சாக்குன்னு சிஸ்காவா அப்படியே தூக்கத்துல இருக்கும் போதே அந்த பேய்கள் இழுத்துட்டு போகுமா, கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிருக்கும், திடீர்னு சிஸ்காவுக்கு முழிப்பு வந்துருச்சு, டக்குன்னு கத்த எல்லாரும் முழிச்சுக்கிறாங்க, சிஸ்காவை காப்பாத்தணும்னு அந்த வளையத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அதுக்குள்ள அந்த பில்டிங்கை விட்டே பேய்கள் சிஸ்காவை இழுத்துட்டு தரதரன்னு போயிடுதுங்க, முழு துரத்திட்டு போறாங்க. வெளியில பார்த்தா நூத்துக்கணக்கான பேய்கள் எல்லாருக்கும் கைகளை பாக்குதுங்க. ஒரு பக்கம் சிஸ்காவை விடாம இழுத்துட்டு போதுங்க, மார்டின் சண்டை போடுறான், ரெண்டு சண்டை போடுறான், டீராவும் சண்டை போடுறான். கொஞ்ச நேரத்துல மார்டின் சிஸ்காவை தேடிட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த பேய்கள்ட்ட மல்லாடிட்டு அந்த பேய்கள் தங்களை மறந்து தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி டீராவும் ரெண்டும் காட்டுக்குள்ள ஓட மார்டினையும் சிஸ்காவையும் தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காட்டுக்கு நடுவுல மார்டின் நின்றுட்டு சிஸ்கா சிஸ்கான்னு கூப்பிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல சிஸ்காவை காட்டுறாங்க, அவளை தர தர தரன்னு விடாம அந்த பேய்கள் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குங்க. ரொம்ப அவ பேலன்ஸ் பண்ணி அதையும் இதையும் பிடிக்கிறான், பட் எதையுமே பிடிக்க முடியல. பைனலா ஒரு மரத்தை பிடிப்பாங்க, அப்ப அவளோட கையோட நகங்கள்லாம் உடையும். அப்ப கூட விடாம அந்த பேய்கள் தொடர்ந்து இழுத்துட்டு போது கொஞ்ச நேரத்துல மார்டின் சிஸ்காவை கண்டுபிடிச்சிடறான். சிஸ்கா ஒரு இடத்துல அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா, அளவிரி கோலமா உட்காந்துட்டு இருக்கா, அவகிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டு, கிட்டக்க போக நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா, நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வீட்டுக்கு போயிடுவோமா போலாம் அப்படின்னு அவளை கூப்பிட, அப்படியே அவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கத்துவா பாருங்க. அவ பேய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பா, அப்படியே திட்டியன்னு அந்த இடத்துல பறப்பா, பறந்தவள கீழவா கீழவான்னு மார்டின் கூப்பிட, அவக்கடின்னு மேலேந்து கீழே விழுந்து அதே இடத்துல அவகாலி. அவளை பார்த்து மார்டின் அழுதுட்டு இருக்கும் போது அவனோட காலை புடிச்சு அப்படியே தலைகீழ பேய்கள் தூக்க அவனும் கதறிட்டு இருப்பான். இந்த பக்கம் ரெண்டும் டீராவும் மார்டினை தேடி அலைஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. மார்டின் கத்துற குரலை கேட்டுட்டு அந்த சைடு ஓடி வர மார்டின் அப்படியே மேலே இருந்து விடுங்களா, தலைகீழ விழுந்து அவனும் அதே இடத்துல காலி. அவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து மார்டின் சிசுக்கான்னு மாறி மாறி அழறான். அவனுக்குன்னு இருந்தது இவங்க ரெண்டு பேரு தான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இறந்தோன்னா அவன் துக்கம் தாழ முடியாம ரொம்ப அழுதோன்னு டீரா அவனை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றான். மறுநாள் அவங்க ரெண்டு பேரையும் அடக்கம் பண்ணிட்டு அதே இடத்துல உட்காந்து கதறி அழுகிறான். வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. அந்த சமயத்துல டீரா அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது, மார்டின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மார்டினுக்கும் எனக்கும் ஒரே ட்ரீம்ஸ் இருந்தது, நாங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல ஒரே பிசினஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம், மார்டின் என் தாத்தாவோட புக் ஷாப்பையும் காஃபி ஷாப்பையும் பாத்துக்கிட்டான், எனக்கு இப்ப யாருமே இல்லாம அனாதை ஆயிட்டேன்னு அவன் ஃபீல் பண்ண, அந்த இடத்துக்கு அந்த அம்மா வராங்க. என்னப்பா உன் கையில ஏதோ பெட்டி மாதிரி வச்சிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா, இது என்னோட தாத்தா
கொடுத்தது. இந்த ஊரை சேர்ந்த அமரணியான்னு ஒருத்தவங்க கிட்ட இதை சேர்க்க சொன்னாரு. அவர் சாவரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு, அதனால இந்த பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த பெட்டிக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே எங்க குடும்ப போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து அவங்கள்ட்ட காமிச்சோன்னே இதான் எங்க அம்மா இதான் எங்க அப்பா சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஓ அமரணியாவா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூடி அண்ட் ஹரிட்டின்னு ஒரு ஃபேமிலி இந்த ஊருக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வைரஜாவோட சன் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்க. அப்ப நான் வைரஜா உங்க தாத்தா இல்லையா, இந்த ஊருக்கு வந்தது உங்க அப்பா அம்மா, அவங்களும் இந்த ஊர்ல தான்ப்பா இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல எல்லாம் சாகல, அவங்களையும் நாங்க இங்க ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணிருக்கோம். அவங்க இறந்ததும் இதே மாதிரியான இந்த 3 நாள் இரவுலதான். ஐயோ இனிமே நீ யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நீ என்னோட சொந்தம் தான், அமரியாங்கிறது எங்களோட சொந்தம் தான் அப்படின்னு அவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அவனுக்கும் சந்தோஷம். 3 பேரும் கட்டி அடைச்சுக்கிறாங்க. அடுத்து பேரண்ட்ஸோட கல்லறைக்கு போயிட்டு சாந்தியும் பண்றான். பாப்பா வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல உனக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அவன் கையில இருந்த போட்டோவை எடுத்து இங்க பாருப்பா இதுதான் எங்க அப்பா, அவர் பேர் தான் மல்லி, அவர் பக்கத்துல நிக்கிறாரே அவர் பேரு மல்லி, அவர்கிட்டதான் எங்க அப்பா ஜபமாலைய கொடுத்தாரு, அதான் இப்ப நீ போட்டுட்டு இருக்க. உங்க அப்பா இங்க இருக்கும் போது ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாரு, பேப்பர்ல எல்லாம் ஒர்க் பண்ணாரு, எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும், சோ அதனால அவர் தான் வேறையா அப்படின்னு சொல்ல வரீங்க அதானே அப்படின்னு கேட்டோம்னா ஆமாப்பா உங்க அப்பா அம்மா பேர் தான் யூடி அண்ட் ஹரி, ஆக மொத்தத்துல நீ எங்க அக்காவோட பசங்களுக்கு பிறந்தவன்பா அப்படின்னு சொன்னா அவனும் ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த சடங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அதே குடோனுக்கு போறாங்க. அந்த சமயத்துல ஆமா நீங்க எப்பயுமே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எங்க அப்பாவில தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்களே அது எந்த இடம் அப்படின்னு கேட்டோன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரம்ப்பா, அதுக்கு பின்னாடி ஒரு பங்கோட இருக்கும், அது எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த இடத்துல 1000 பேர் இருந்தாலும் எங்க அப்பா மட்டும் தான் என்ன கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொன்ன சரி நீங்க போய் சடங்கை கண்டினியூ பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு இவன் எங்கயோ போயிடுறான். போனவன் ஸ்ட்ரைட்டா அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அந்த மரத்தை தொட்டு தொட்டு பார்க்கும் போதும் அதுல ஒரு கத்தி நீட்டிட்டு இருக்கு. அந்த கத்தியை பிடிச்சி இழுக்கிறான், எவ்வளவு ஃபோர்ஸா இழுத்தாலும் அந்த கத்தி வரவே இல்ல. பக்கத்துலயே சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்கு, அதெல்லாம் திறந்து திறந்து ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா, அந்த கத்தியை வெளியில எடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணும் போது ஏதோ ஒரு கிடிக்கு மாதிரி கிடைக்குது, அதை எடுத்துட்டு வந்து அந்த கத்தியை வெளியில எடுக்க பாக்குறான். அப்போ அந்த கத்தி புடுங்கிட்டு அதுல இருந்து பிளட்டா கொட்டும் பாருங்க. அதை பார்த்து அப்படியே பயந்தே போயிடுறான். இந்த சமயத்துல புயல் காத்து மாதிரி சூறாவளி அடிக்குமா, புகையெல்லாம் கிளம்புது, மணல் எல்லாம் பறக்குது, செத்தைகள் எல்லாம் செதறதுங்க. இந்த சமயத்துல பார்த்தா அவன் காலு திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள அப்படியே போக இவன் இவங்க ரெண்டு பேரையும் கத்தி கத்தி கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே பாருங்க இந்த மரத்துல இந்த கத்தி குத்தி இருந்துச்சு, அதை எடுத்தா என் கால இங்க உள்ள போகுது, அப்ப இந்த இடத்துலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம தோண்டி பாக்கலாம், தோண்டி பாக்குறாங்க, அதுக்குள்ள இருந்து எலும்பு கூடுகளா வருதுங்க, அப்ப ஒரு துணி கிடைக்கும், அதை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தோன்னே இது எங்க அப்பாவோடது தான் மாலிக்கோடது தான் அப்படின்னு இது மாலிக்கோட டெட் பாடின்னு எடுத்துறாங்க. அப்புறம் இன்னும் தோண்ட தோண்ட பக்தாரோட எலும்பு கூட கிடைக்குது. எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு போறதுக்குள்ள அங்க இருட்டியே போயிடுது. அந்த சமயத்துல ரெண்டு பெண்கள் சூசைட் பண்ணிட்டு சேர்ந்து போறாங்க. பேய்கள் நடமாட ஆரம்பிச்சிச்சு, ஒரே ஆக்ரோஷமா அமைதியா இருக்குங்க. அப்போ ஒருத்தர் டீ குடிக்கலான்ட்டு கெட்டில் எடுத்து டீ ஊத்த போவார் பாருங்க, அப்ப பாத்திரம் கீழே விழுகும், ஏ கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பார்த்தா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பேய் அப்படியே அவரை கடிச்சே சாப்பிட்டுருங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டிட்டு எடுத்துட்டு ஓடி வருவாங்க பாருங்க. இவங்களையும் விடாம பேய்கள் துரத்த ஆரம்பிக்குது. அதுக்கிட்ட இவங்க போராடிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த அம்மா இந்த மூட்டையெல்லாம் சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல வச்சுட்டு அதை சுத்தி மந்திர தண்ணியை ரவுண்ட் மாதிரி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க, இங்க பாரு இந்த மந்திர தண்ணி காயாம இருக்கிறதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துருங்க, ஒரு பெரிய குழியை தோண்டுங்க, இது ரெண்டுத்தையும் போதைங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ரெண்டு பேரும் அவசர அவசரம்னு ஒரு குழியை தோண்டுறாங்க. அந்த பரபரப்புல ரெண்டு என்ன பண்றான், தன்னோட ஒரு காலை அந்த மந்திர தண்ணிக்கு வெளியில வச்சிடறான். அவன் காலை புடிச்சு பக்தர் அப்படியே புடிச்சு இழுத்து சம அடி அடிக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட் நடக்குது. கைனெல்லாம் பக்தர் கத்திய பாக்கெட்ல இருந்து எடுத்து ரெண்ட குத்த போக அந்த சமயத்துல மாலிக் அதை வந்து தடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. அந்த சமயத்துல டக்குன்னு டீரா ரெண்ட உள்ள புடிச்சு இழுத்துக்கிறா. இப்ப வளையத்துக்குள்ள 3 பேரும் குழி தோண்டிக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. கடகடன்னு அந்த எலும்புகள் எல்லாம் போட்டு புதைக்கிறாங்க. அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாபமோ இன்ஜென்ஸையும் வளர்த்த மாதிரி பேசிக்கிறாங்க. நீ எனக்கு பண்ணதை நான் மறக்க மாட்டேன்டா, உன்னோட கேங்க நான் விட மாட்டேன்டா, அதை அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பேசணும்னு கடுப்பாகி போன அந்த அம்மா அந்த வளையத்தை விட்டு வெளியில வந்து, டேய் அறிவில்ல உங்களுக்கு, நீங்க செத்து 100 வருஷம் ஆகுது, இப்ப இருக்க ஜெனரேஷனை வாழ விட மாட்டீங்களேடா, ரெண்டு பேரும் சின்ன பசங்க, அதே மாதிரி இந்த ஊர்ல எத்தனை சின்னவங்க இருக்காங்க, அவங்களாம் வாழ முடியாம உங்களால எவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க, இன்னும் உங்க வெஞ்சன்ஸ் போலயா, நீங்களா செத்து போயிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருக்கிற அந்த மந்திர தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்த அது அப்படியே நெருப்பா அவங்க எரியறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பு அணைஞ்சிருதுங்க. என்னது எனக்கு அறிவில்லைன்னு கேட்ட, நீ என்னோட பொண்ணு என்னோட ரத்தம் அதை மறந்துட்டியா அப்படின்ட்டு மாளிகை பொண்ணுன்னு கூட பாக்காம அந்த அம்மாவை போட்டு அடிக்க, அதை தடுக்க போன ரெண்ட பக்தர் போட்டு அடிக்க இப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கு. பைனலா இவங்க 3 பேரும் எப்படியோ அந்த வளையத்துக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க வச்சிருக்க தானியத்தை எடுத்து அவங்க மேல எரைச்சு விட பைனலா அவங்க கொழுந்து விட்டு எறியறாங்க. அவங்களோட ஆத்மா அப்படியே வானத்தை நோக்கி போக சாம்பலா கொட்டுது. அங்க இருந்த ஒரு பிணங்கள் கூட கிடையாது, ஒரு ஆத்மாக்கள் கூட கிடையாது, ஒரு பேய்கள் கூட கிடையாது, எல்லாம் காணாம போயிடுது. பைனலா அந்த அம்மா அவங்க டெட் பாடிய புதைச்ச இடத்துல உட்காந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை இது மாதிரி நான்
வழி அனுப்ப கூடாது, வேற வழி இல்ல, வருஷம் ஜகனமா மூணு இரவுல வந்து இந்த ஊரையே அழிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு கல்லறை கட்டி உங்களை நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரென் கிளம்ப ஆரம்பிக்கிறான். எங்க போற அப்படின்னு டீரா கேட்டோன்னு, நான் திரும்பவும் கர்கத்தாக்கே போறேன், அங்க போய் எங்க தாத்தாவோட காஃபி ஷாப்பையும் புக் ஷாப்பையும் பாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு டாரா கேட்க, வேற என்ன, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்பா அம்மாவையும் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி டிரைவர் இறந்துட்டாருன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். அப்போ உனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு, ஆனா நான் இங்கேயே இருந்து விவசாயம் பாத்துக்கிட்டு கிழவியாகி சாக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல நான் திரும்ப வருவேன், ஒரு பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு சம்பந்தம் கேட்கணும்னு யாருன்னு கேக்குறா, உன்கிட்டதான் அப்படின்னு சொன்னோட எனக்கு உன கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்யோன்யமா பழகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு தீரா ரென் கூடவே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பாட்டை போட்டுட்டு நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கிறாங்க. உங்களோட ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த ஊரே சந்தோஷமா இருக்குங்க, எல்லாத்தையும் பாத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, மாலிகன் பக்தரோட கல்லறையையும் பாத்துட்டு போறாங்க. இது ஒரு கார் போயிருக்கும், எங்கடா இந்த படத்துல ட்விஸ்ட் இல்லையே நினைச்சேன், பைனலா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். தீரா அப்படியே பின்னாடி திரும்ப அவளோட கண்ணெல்லாம் கருப்பா மாறுது, பின்னாடி பார்த்தா அந்த அம்மா ஆவியா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இது வரைக்கும் இவங்க கூட இருந்தது ஆவிகள் தான், இவங்க ரெண்டு பேரும் ஆவிகள் தான். அப்படியே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க, இவன் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கல்லறையில ஒவ்வொருத்தரா அடக்கம், அது எல்லாமே இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது, ஊர் கண்ணுக்கு இவன் தனியா பேசிட்டு போற மாதிரி தாங்க தெரியுது. சரி, அந்த தானியங்களை இறக்கும் போது மொத்த ஆவிகளும் போச்சு, இவங்க ஆவி ஏன் போல அப்படின்னு கேட்டா, அதாங்க இந்தோனேஷியா பேய் படம்ங்கிறது. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.